வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து r15 மாடிஃபிகேஷன் வீடியோ வந்து ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, என்னென்னலாம் மாடிஃபிகேஷன் பண்ணீங்க, அதுக்கு என்னென்ன காஸ்ட் ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே வரும். இந்த நாட்டில் ஒவ்வொன்றும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு பறந்து பார்த்திருக்கியோ? யாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த பைக் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ லைட்லையாக இருக்கட்டும், ஸ்டிக்கர்லையாக இருக்கட்டும், அப்படிலாம் வந்து நான் போய் சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு சிம்பிளான மாடிஃபிகேஷன் தான் இந்த பைக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக இருந்தாலும் நறுக்குன்னு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்கில் அவங்க பார்த்தாலே தெரியும், ஏற்கனவே வந்து இது வந்து போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து இதோட காஸ்ட் வந்து என்னென்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயிலாக பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பித்தோம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபுல்லாக ஸ்மோக் ஸ்டிக்கர் வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உள்ள பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து ப்ரொஜெக்டர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு செட்டப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரொஜெக்டர் தான் வருது. இதுலேருந்து ஒரு ப்ரொஜெக்டரோட விலை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1500 வருது. ஸோ ரெண்டு ப்ரொஜெக்டரோட காஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக 300 ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் வந்து வாங்கியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணது. ஸோ ஃபிட்டிங்க்கு வந்து இந்த சார்ஜும் ஆகலை நம்மளுக்கு, நம்ம வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணனால. ஸோ ரெண்டு ப்ரொஜெக்டரோட காஸ்ட் மட்டும் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 போல் வந்து வந்துச்சு. ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா 1500. இதில் பார்த்திங்கன்னா இந்த ரிங் லைட்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த ஐஸுக்கும் அந்த ரிங் லைட்டுக்கும் செம்மையாக வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் கலராக போயிட்டு வர்ற மாதிரி தெரியும், பட் அந்த ஸ்மோக் இருக்கனால அந்தளவுக்கு தெரில. இந்த சைடு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வந்து டிஆர்எல் வந்து போட்டிருக்காங்க எல்இடியில் வந்து. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், இன்னொரு சைடு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக விட்டாங்க. ஸோ அதில் இருக்க அந்த ரிங் லைட்டே வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் லுக் வந்து எப்படி இருக்குது நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிரர்ஸ் பார்த்தோன்னா இதில் வந்து V3 மிரர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஸ்டாக்காக வர மிரர் பார்த்திங்கன்னா எனக்கே பர்சனலாக வந்து பிடிக்காதுன்னு சொல்லணும். ஒரு குச்சியில் வந்து ஏதோ டப்பா மாட்டி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த V3 மிரர்ஸ் போட்டோன்னு பார்க்கலாம், ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த டிசைனும் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 300 சம்திங் வந்துச்சு. ஸோ இதோட லுக் வந்து எப்படி இருக்குது அதை பற்றி நீங்கள் நினைக்கிற மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து டயர் அகர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெர்ஷன் எஸ்ல வந்து வராது, இது வந்து V2 மட்டும் தான் வரும், இந்த மாடலில் மட்டும் தான். ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாங்கி வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1000 பக்கம் வந்து வந்துருச்சு எல்லாமே சேர்த்து, இந்த கிளாம்ப் அதுக்கப்புறம் அந்த டயர் அகர் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 9000 சம்திங் வந்துருச்சு. ஸோ இது வந்து அவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இது எப்படி உடஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து சென்னை டு திருநெல்வேலி ரைடு போயிருந்தார். ஸோ அந்த நேரத்தில் வந்து பேக் மாட்டி வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அது வந்து தெரில, கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வந்து அவர் சேனலில் வந்து வரும், டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் தரேன், மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக்கரிங்கை பற்றி பார்ப்போம். ஸ்டிக்கரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருப்பார். ஸோ சிம்பிளாக இருந்தாலும் செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டிக்கரிங் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து நம்மளுக்கு வந்து இது என்னென்னே தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே அவெஞ்சர் ஸ்டிக்கரிங் தான் பண்ணியிருக்காரு. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் தர எமகா ஸ்டிக்கரிங் அந்த லோகோலாம் எடுத்துகிட்டு அவெஞ்சர் ஸ்டிக்கர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பெயிண்ட் வந்து தெளிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளாக் கலர் அந்த ஒயிட் கலர் ஃபினிஷுக்கு பார்த்திங்கன்னா இந்த அவெஞ்சர் வந்து செம்மையாக செட் ஆயிருன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சனே சொல்லலாம். அப்புறம் வேலண்டினோ ஃபேன்னு சொல்லலாம். r15 வச்சுருக்கு நிறைய பேர் வந்து வேலண்டினோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேர் வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாம் அண்ட் டேட்னு வந்து பண்ணியிருக்கேன். சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. தி டாக்டர் இது எங்கே பார்த்துருப்போம்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, வேலண்டினோவில் தான் இருக்கும். ஸோ இவர் வேலண்டினோட ஒரு பெரிய ஃபேன்னால் அதை வந்து நல்லா இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த பைக்கில் வந்து ஸ்டிக்கரிங்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே பின்னாடி டெயில் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஃபினிஷ் கலர் வந்து அந்த டெயிலில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுவும் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். ரியர்லேருந்து பார்க்கும்போது நல்லா அட்ராக்டிவாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா வைசர் வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஒரு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கரும் நல்லா இருக்குது. 46 VR 46 அப்வியஸ்லி இந்த பைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வேலண்டினோ ஃபேன் வந்து ரெடி பண்ணது பார்த்து பார்த்து. ஸோ அதனால்
அதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் வந்து லைட் வந்து சேஞ்ச் பண்ணுறது. இது ஒரு பல்ப் காஸ்ட் பார்த்திங்கன்னா 50 rupees சம்திங் வரும். இந்த ப்ரைஸ் லிஸ்ட்லாம் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் பையிங் லிங்க்கு கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணுறேன், செம்மையாருக்குனே சொல்லலாம். அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ரீன் கலர் லைட் வந்து பேஸ் பண்ணுறது, 2 LED வந்து. இது ஒரு எல்இடி காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 25 to 30 rupees வந்து வரும். ஸோ ஒரு ஒரு சைடும் பார்த்தீங்கன்னா 2 LED வந்து கொடுத்துருங்க. ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த போலீஸ் பைக்கெலாம் பார்த்திங்கன்னா விட்டுவிட்டு வரணும் தெரியுமா, கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். நைட்டில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். பைக் வந்து லைட் செட்டப்லாம் தரமாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் லைட் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பிரேக் அடிச்சு அப்புறம் வந்து இண்டிகேட்டர் போட்டால் மட்டும் தான் எரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் பைக் மாதிரியே இருக்கும். நைட்லலாம் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செம்மையாக இருக்குது. அந்த லைட்டோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுவும் வெரி சீப்பு தான், ஒரு 30 rupees சம்திங் தான் வரும். ஸோ ரொம்ப வந்து காஸ்ட் வந்து கம்மி. இந்த பைக்கு டோட்டலாக மாடிஃபிகேஷன் பண்ண இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 to 3000 ஸ்டிக்கரிங் சம்திங் இதெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த லைட் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6K வந்து எல்லாமே முடிச்சேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரிஜினல் லுக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன் வந்து இந்த பைக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு வேறு எதாவது டவுட் ஏதாவது தெரியும்னா மறக்காமல் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த சேனலோட லிங்க் தரேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக கேளுங்கள், உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, ஒரு 1 week பக்கம் வந்து ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்குள்ள அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ அது வந்து நம்மளால் இப்போ வந்து வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் டைம் வந்து செட் ஆகலை. ஸோ நான் வந்து அதை வந்து கூடிய சைக்கிள் வந்து உங்களுக்கு ஒரு போஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த பைக்கை பற்றி வேறு எந்த டவுட்டும் இல்லை, இந்த மாடிஃபிகேஷனை பற்றி எதாவது டவுட்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.